வணக்கம். லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்டேட் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? இப்போ வந்து அது சம்மந்தமாக இன்னொரு அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு உதவியாளர் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஆவலில் இருக்கீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது 2020 வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து அப்டேட்டே கிடைக்கல. இப்போ வந்து இது சம்மந்தமாக நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த தகவலை நம்ம முழுமையாக என்ன கிடச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலருங்க, சரிங்களா? இந்த சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆணையர் அலுவலகம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள், கால்நடை பன்முக மருத்துவமனைகள் வளாகம், அண்ணா சாலை நந்தன். ஸோ இவங்க வந்து ஒரு சர்க்குலர் வந்து இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நம்ம வந்து இந்த சர்க்குலர் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/1/2023. ஸோ இது நண்பர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிட்டாப்ல. ஸோ அப்டேட் கேட்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ வந்து பொருள் வந்து நிறுவனம் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு சாலைநிலை பணிகள் கால்நடை ஆய்வாளர் நிலை 2 பதவியில் காலியிடமாக உள்ள 121 பணியிடங்கள் இருப்பிட அனுமதி பெறப்பட்டு தொடர்பாக. ஸோ இந்த 121 பணியிடங்கள் சொல்லிடுறாங்கல்ல, ஸோ இது வந்து இன்டர்னலாக டிபார்ட்மெண்ட்டில் பதவி உயர்வுக்காக நடத்தப்படுற எக்ஸாம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 சம்திங் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அப்டேட் என்னாச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்டர்னலாக இது ஃபில் பண்ணிட்டு தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து வரும் அப்படிங்கிறதும் தகவலும் நமக்கு தெரிய வருது. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா 121 பணியிடங்களை, அதாவது துறை பணியாளர் 40 நபர்கள் மற்றும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வேண்டி காத்திருப்பவர் 81 நபர்கள். ஸோ இவங்களுக்கு தான் இவங்க வந்து அதாவது இன்டர்னலாக வந்து ப்ரொமோஷன் பண்ணி அந்த ஜாப்பில் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 வந்து அப்ளை பண்ண போகிறாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து இன்டர்னலாக வந்து அங்கே ஏற்கனவே வேலை பார்ப்பாங்களா அவங்களும் அப்ளை பண்ண ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தகுதிகள் கொடுத்துருக்காங்கன்னா தற்போது வகித்து வரும் பதவியில் பணிவரன் முறைப்படுத்தியிருக்க வேண்டும், இத்துறையில் 5 ஆண்டு காலம் முறையான பணி முடித்து இருத்தல் வேண்டும், பண்டவமைப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், தகுதியான பருவம் முடித்து இருத்தல் வேண்டும், குற்றச்சாட்டு ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் கூடாது, கால்நடை ஆய்வாளர் பயிற்சி முடித்த பின்னர் 10 ஆண்டுகள் பணிக்காலம் இருத்தல் வேண்டும், கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களுக்கு மட்டும் 5 ஆண்டுகள் பணிக்காலம் இருத்தல் வேண்டும், பயிற்சி கூட்டணும் 1500 விலக்கு உண்டு, சொந்த செலவில் 11 மாதம் பயிற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இன்டர்னல் அவங்களோட இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த நம்ம கொடுத்துருந்தாங்களே நோட்டிஃபிகேஷன் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. ஸோ அது ஓப்பன் இல்லை, சரிங்களா? எல்லோரும் அப்ளை பண்ணி அந்த 11 மாதம் ட்ரைனிங்கு அது முடிச்சதுக்கப்புறம் தான் வேலைன்னு போட்டுருந்தாங்க. அதற்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம கிடைச்ச தகவல். ஸோ அவங்க வந்து இன்டர்னலாக ஏற்கனவே இந்த ப்ரொமோஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் நமக்கு வந்து அறிவிப்பு வெளியாகும் மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க நண்பர்களை கேட்டுட்டு. ஸோ அதனால் இது முடிஞ்ச ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியே வரலாம் அப்படிங்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் தான் கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதி மாவட்டங்கள் இன்றி நடந்தது, பாதி மாவட்டங்கள் நடக்கலை. அரசின் அது அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதே போல்